இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னோடய வணக்கம் என்னோட சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் தவறாமல் என்னோடய வீடியோக்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருக்குமா மாதிரி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நேரடியாக முதலாவது கேள்விக்கு போகலாம் ஸோ முதலாவது கேள்வி நான் பார்த்தீங்களா நானூறு கிராம் திணிவும் இருபத்தி ஐந்து பாகைசி வெப்பநிலையும் கொண்ட நீரினுள் நூறு கிராம் திணிவும் நூறு பாகைசி வெப்பநிலையும் கொண்ட உலோகத்துண்டு இடப்பட்டு நன்றாக கலக்கப்படுகிறது கலவையின் இறுதி வெப்பநிலை யாது உலோகத்தினுடைய தன் வெப்ப குரளவு நானூறு ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கேள்வியின் மைனஸ் ஒன் ஆகும் எனவே இந்த கேள்வியில் பார்த்தமாக இருந்துச்சுன்னா இறுதி வெப்பநிலையை காணணும் ஸோ இறுதி வெப்பநிலை நான் சொல்கிறேன் பார்த்தமாக இருந்துச்சுன்னா டீ அப்படின்னு எடுத்துக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா நீரானது வெப்பத்தை பெற்றுக்கொள்ளும் உலோக துண்டானது வெப்பத்தை இழக்கும் எனவே நீர் பெற்ற வெப்பமும் உலோகத்துண்டு இழந்த வெப்பமும் சமனாக காணப்படும் எனவே முதலாவதாக நீர் பெற்ற வெப்பத்திற்கு வந்து எம்சி டிட்டா அப்படின்னு சமன்பாடை பிரதிவிடும் போது பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா எம் ஆனது நானூறு கிராம் ஆகவும் தன்வெப்ப வெப்ப அதாவது நீர் இங்கே ஸோ தன் வெப்ப குரல் பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா நாலாயிரத்தி இருநூறு ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஆக காணப்படும் இறுதியாக வெப்பநிலை மாற்றம் ஸோ அந்த வெப்பநிலை மாற்றம் பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா பெற்ற வெப்பம் எனவே இறுதி வெப்பநிலையிலிருந்து ஆரம்ப வெப்பநிலையை கழிக்கணும் ஸோ இங்கே இறுதி வெப்பநிலை பார்த்தீங்கனா இருந்துச்சுன்னா டி ஆகவும் ஆரம்ப வெப்பநிலை பார்த்தீங்கனா இருந்துச்சுன்னா இருபத்தி ஐந்து பாகைசி ஆகவும் காணப்படுகின்றது எனவே டி மைனஸ் இருபத்தி ஐந்து பாகைசி அப்படின்னு பிரதிடுவோம் அடுத்ததாக உலோகத்துண்டு இழந்த வெப்பத்திற்கு வந்து எம்சிடி டா அப்படின்ற சமன்பாடை பிரிதிடுவோம் ஸோ அப்படி பிரதிடும்போது பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா இங்கே வந்து திணிவாக நூறு கிராம் காணப்படுகின்றது எனவே எம்முக்கு பதிலாக நூறு கிராம் அப்படின்னும் அடுத்ததாக தன் வெப்பக்குள்ளவு ஸோ இது இந்த உலோகத்துண்டினுடைய தன் வெப்பக் கொள்ளவு பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா நானூறு ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கேள்வியின் மைனஸ் ஒன் அப்படின்னு நம்ம கேள்வியில் தந்திருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தமாக இருந்துச்சுன்னா வெப்பநிலை மாற்றம் ஸோ அந்த வெப்பநிலை மாற்றம் பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து இழந்த வெப்பம் எனவே ஆரம்ப வெப்பநிலையிலேருந்து இறுதி வெப்பநிலையை கழிக்கணும் ஸோ ஆரம்ப வெப்பநிலை பார்த்திங்களாக இருந்துச்சுன்னா நூறு பாகை சி அதிலிருந்து இறுதி வெப்பநிலை பார்த்திங்களாக இருந்துச்சுன்னா டி ஸோ ஆரம்ப வெப்பநிலை நூறு பாகை சியிலருந்து இறுதி வெப்பநிலையான டீயை வந்து நம்ம மைனஸ் செய்யணும் அப்படின்னு பார்த்தமாக இருந்துச்சுன்னா கழிக்கணும் எனவே பார்த்தமாக இருந்துச்சுன்னா பெற்ற வெப்பமும் இழந்த வெப்பமும் சமனாக காணப்படும் எனவே நாம் பெற்ற அந்த இரண்டு சமன்பாடுகளையும் சமப்படுத்துவோம் ஸோ அவ்வாறு சமப்படுத்தும் போது பார்த்திங்களாக இருந்துச்சுன்னா நானூறு கிரமும் நூறு கிராமும் முதலாவதாக சுருக்கப்படும் ஸோ அடுத்த பாதமாக இருந்துச்சுன்னா தன் வெப்ப கொள்ளளவாக காணப்படுகின்ற நாலாயிரத்தி இருநூறு ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன்னும் கெல்வின் மைனஸ் ஒன்றும் அதுபோல் மற்றப்போ காணப்படுகின்ற நானூறு ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன்றும் சுருக்கப்படும் ஸோ அவ்வாறு சுருக்கப்படும் போது நமக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா நாற்பத்தி ரெண்டு டி மைனஸ் ஆயிரத்தி ஐம்பது ஈக்குவல் நூறு மைனஸ் டீயாக காணப்படும் ஸோ இங்கே பார்த்திங்களாக இருந்துச்சுன்னா ஆயிரத்தி ஐம்பதோட நூற கூட்டுவோம் மாதிரி நாற்பத்தி ரெண்டு டீயோட டீயை கூட்டுவோம் ஸோ அப்படி கூட்டும் போது பார்த்திங்களாக இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பில் நாற்பத்தி மூணு டி ஈக்குவல் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படின்ற ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கும் ஸோ இங்கே நேரடியாக பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா டீயை காணணும் எனவே ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வந்து நாற்பத்தி மூணு பிரிப்போம் ஸோ அப்படி பிரிக்கும் போது பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா இறுதி வெப்பநிலையாக இருபத்தி ஆறு தசம் ஏழு பாகை செல்சியஸ் அப்படின்ற ஒரு வெப்பநிலை நமக்கு கிடைக்கும் நேரடியாக அடுத்த கேள்வியை பார்த்தமாக இருந்துச்சுன்னா எட்நூறு கிராம் திணிவும் இருபது பாகைசி வெப்பநிலையையும் கொண்ட நீரினுள் இருநூறு கிராம் திணிவும் எண்பது பாகைசி வெப்பநிலையையும் கொண்ட உலோகத் துண்டு இடப்பட்டு நன்றாக கலக்கப்படுகிறது கலவையின் இறுதி வெப்பநிலை இருபத்தி ஐந்து பாகை சி எனின் உலோகத்தினுடைய தன்வெப்ப கொள்ளளவு யாது இந்த கேள்வியில் பாதமாக இருந்துச்சுன்னா உலோகத்தினுடைய தன்வெப்ப கொளவு தான் காணணும் எனவே பாதமாக இருந்துச்சுன்னா அந்த உலோகத்தினுடைய தன்வெப்ப கொளவுக்காக சி அப்படின்னு பிரதிகிட்ருக்கேன் ஸோ இதில் பாதமாக இருந்துச்சுன்னா நீரானது வெப்பத்தை பெற்றுக்கொள்ளும் உலோக துண்டானது வெப்பத்தை இழக்கும் எனவே நீர் பெற்றுக்கொண்ட வெப்பமும் உலோகத்துண்டு இழந்த வெப்பமும் ஒன்றுக்கொன்று சமனாக காணப்படும் எனவே நேரடியாக முதலாவதாக நீர் பெற்றுக்கொண்ட வெப்பத்திற்கு எம்சி டிட்டா அப்படின்ற சமன்பாடை பிரதிடுவோமாக இருந்துச்சுன்னா இங்கே திணிவு பாதைகளாக இருந்துச்சுன்னா எட்நூறு கிராம் எனவே நேரடியாக பூஜ்ஜியம் தசம் எட்டு கிலோகிராம் அப்படின்னு பிரதிட்ருக்கேன் அடுத்ததாக பாதமாக இருந்துச்சுன்னா தன் வெப்ப கொள்ளளவு எனவே இங்கே பயன்படுத்தக்கூடிய திரவம் பார்த்திங்களா இருந்துச்சுன்னா நீர் எனவே நாலாயிரத்தி இருநூறு ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன் அப்படின்னு இறுதியாக வெப்பநிலை மாற்றம் ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா வந்துச்சுன்னா பெற்ற வெப்பம் ஆகவே இறுதி வெப்பநிலையிலேருந்து ஆரம்ப வெப்பநிலையை கழிப்போம் ஸோ இங்கே இறுதி வெப்பநிலை பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா இருபத்தி ஐந்து செல்சியஸ் ஆரம்ப வெப்பநிலை பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா இருபது பாகை செல்சியஸ் எனவே இறுதி வெப்பநிலையான இருபத்தி ஐந்து பாகிரி செல்சியஸிலேருந்து ஆரம்ப வெப்பநிலையான இருபது பாகை செல்சியஸ் வந்து கழிப்போம் ஸோ இந்த சமன்பாடு பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா நேரடியாக சுருக்கும் போது நமக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா பூஜ்ஜியம் தசம் எட்டு தர நாலாயிரத்தி இருநூறு தர ஐந்து அப்படின்ற ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கும் ஸோ இதை நம்ம பெருக்கி சுருக்கும் போது இறுதியாக பதினாறாயிரத்தி எட்நூறு அப்படின்ற ஒரு ஆன்சர் கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா நீரானது பெற்றுக்கொண்ட வெப்பமாக காணப்படும் அடுத்ததாக துண்டு இழந்த வெப்பத்துக்கு வந்து நேரடியாக எம்சி டி அப்படின்ற சமன்பாடை வந்து பிரதிட்ருக்கும் ஸோ அப்படி பிரதிகிடும்போது பார்த்திங்களாக இருந்துச்சுன்னா இங்கே எம் வந்து இருநூறு கிரம் எனவே நேரடியாக பூஜின் தசம் இரண்டு கிலோகிராம் அப்படின்னு பிரதிகிட்ருக்கேன் அடுத்ததாக பாதமாக இருந்துச்சுன்னா இதனுடைய தன் வெப்ப தான் நம்ம துணியணும் எனவே தன் வெப்ப பதிலாக சி அப்படின்னு பிரதிகிட்ருக்கேன் இறுதியாக வெப்பநிலை மாற்றம் ஸோ இங்கே வெப்பநிலை மாற்றம் பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா ஆரம்ப வெப்பநிலையிலிருந்து இறுதி வெப்பநிலையை கழிக்கணும் ஸோ ஆரம்ப வெப்பநிலை பார்த்தமாக இருந்துச்சுன்னா எண்பது பாகைசி இறுதி வெப்பநிலை பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா இருபத்தி ஐந்து பாகைசி எனவே ஆரம்ப வெப்பநிலையான எண்பது பாகைசியிலருந்து இறுதி வெப்பநிலையான இருபத்தி ஐந்து பாகைசியை வந்து நேரடியாக கழிப்போம் எனவே இந்த சமன்பாட்டின் ஊடாக பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா பூஜ்ஜியம் தசம் இரண்டு கிலோகிராம் தர சி தர எண்பது பாகை சி மைனஸ் இருபத்தி ஐந்து பாகை சி அப்படின்ற ஒரு சமன்பாடு கிடைக்கும் எனவே இந்த சமன்பாடை நேரடியாக போது நமக்கு பார்த்திங்களாக இருந்துச்சுன்னா பூஜ்ஜியம் தசம் இரண்டு தர ஐம்பத்தி ஐந்து தர சி அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஸோ இந்த ஆன்சரை இறுதியாக சுருக்கும் போது பதினோரு சி அப்படின்ற ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஸோ இந்த பதினோரு சி பார்த்திங்களாக இருந்துச்சுன்னா இந்த உலோகத்துண்டு இழந்த வெப்பமாக காணப்படும் எனவே இப்போ பார்த்தமாக இருந்துச்சுன்னா அந்த உலோகம் இழந்த வெப்பமும் நீர் பெற்றுக் கொண்ட வெப்பமும் ஒன்றுக்கொன்று சமனாக காணப்படும் எனவே பதினோரு சி ஈக்குவல் பதினாறாயிரத்தி எட்நூறு அப்படின்ற ஒரு ஸ்டெப் வந்து நமக்கு அடுத்து கிடைக்கும் ஸோ இதில் பார்த்தா இருந்துச்சு நம்ம சியை தான் காணணும் எனவே நேரடியாக பதினாறாயிரத்தி எட்நூறை வந்து பதினொன்றால் பிரிப்போம் ஸோ அப்படி பிரிக்கும் போது பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா சி ஆனது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு தசம் இரண்டு ஏழாக காணப்படும் அதாவது நமக்கு இந்த உலோகத்தினுடைய தன்மைப்பு பார்த்திங்களா இருந்துச்சுன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு தசம் இரண்டு ஏழு ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன்னாக காணப்படும் நேரடியாக அடுத்த கேள்வி பாதமாக இருந்துச்சுன்னா ஐநூறு கிராம் திணிவையும் நூறு பாகைசி வெப்பநிலையையும் கொண்ட நீரினுள் இருநூற்றி ஐம்பது கிராம் திணிவையும் பூஜ்ஜியம் பாகைசி வெப்பநிலையையும் கொண்ட உலோகத்துண்டு இடப்பட்டு நன்றாக கலக்கப்படுகிறது கலவையின் இறுதி வெப்பநிலை நாற்பது பாகை சி எனின் உலோகத்தினுடைய தன்வெப்ப கொள்ளளவு யாது இந்த கேள்வியில் பார்த்தமாக இருந்துச்சுன்னா உலோகத்தினுடைய தன் வெப்ப கொள்ளளவு தான் நம்ம துணியணும் எனவே நேரடியாக பார்த்தமாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து நீரானது வெப்பத்தை இழக்கும் உலோகத்துண்டானது வெப்பத்தை பெற்றுக்கொள்ளும் ஆகவே நீர் இழந்த வெப்பமும் உலோகத்துண்டானது பெற்றுக்கொண்ட வெப்பமும் சமனாக காணப்படும் இதில் பார்த்தமாக இருந்துச்சுன்னா முதலாவதாக நீர் இழந்த வெப்பத்திற்கு எம்சி டி அப்படின்ற சமன்பாடை பிரயோகிப்புமாக இருந்துச்சுன்னா இங்கே திணிவு பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா ஐநூறு கிராம் எனவே பூஜ்ஜியம் தசம் ஐந்து கிலோகிராம் அப்படின்னு நான் பிரதித்திட்டு இருக்கேன் அடுத்ததாக பார்த்தமாக இருந்துச்சுன்னா தன் வெப்ப எனவே நீரினுடைய தன் வெப்ப கொளவோ பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா நாலாயிரத்தி இருநூறு ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன்னாக காணப்படும் இறுதியாக வெப்பநிலை மாற்றம் இங்கே இழந்த வெப்பம் ஆகவே பார்த்தமாக இருந்துச்சுன்னா நீரானது வெப்பத்தை இலக்குது எனவே ஆரம்ப வெப்பநிலையிலிருந்து இறுதி வெப்பநிலையை கழிக்கணும் ஸோ இங்கே ஆரம்ப வெப்பநிலை பார்த்திங்களாக இருந்துச்சுன்னா நூறு பாகைசியிலருந்து இறுதி வெப்பநிலையான நாற்பது பாகைசியை வந்து கழிப்போம் எனவே இங்கே நீர் இழந்த வெப்பத்துக்கு எம்சி டீட்டா அப்படின்ற சமன்பாடை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ அந்த எம்சி டீட்டா சமன்பாடை யூஸ் பண்ணுவதன் மூலமாக நமக்கு ஒரு சமன்பாடு கிடைச்சிருக்கும் எனவே அந்த சமன்பாடு என்னென்னு பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா பூஜ்ஜியம் தசம் ஐந்து கிலோகிராம் தர நாலாயிரத்தி இருநூறு ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன் தர நூறு பாகை சி மைனஸ் நாற்பது பாகை சியாக காணப்படும் இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா அந்த பூஜ்ஜியம் தசம் ஐந்து கிலோகிராமையும் நாலாயிரத்தி இருநூறையும் பெருக்கி இரண்டாயிரத்தி நூறு அப்படின்ட்டும் அடுத்து நூறு பாகைசியிலருந்து நாற்பது பாகைசியை கழிச்சி அறுபது அப்படின்ற ஒரு ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கும் அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தமாக இருந்துச்சுன்னா இரண்டாயிரத்தி நூறையும் அறுபதையும் பெருக்குவதனூடாக நூற்றி இருபத்தி ஆறாயிரம் அப்படின்ற ஒரு ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கும் இந்த நூற்றி இருபத்தி ஆறாயிரம் பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா நீர் இழந்த வெப்பமாக காணப்படும் அடுத்ததாக உலோகத்துண்டு பெற்றுக்கொண்ட வெப்பத்துக்கு வந்து எம்சிடி அப்படின்ற சமன்பாட வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ இங்கே பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா தினி வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் எனவே பார்த்தமாக இருந்துச்சுன்னா பூஜ்ஜியம் தசம் இரண்டு ஐந்து கிலோகிராம் அப்படின்னு நான் பிரதித்திட்டு அடுத்ததாக பார்த்தமாக இருந்துச்சுன்னா தன்வெப்பு கொள்ளவு ஸோ அந்த தன்வெப்புக் கொளவு தான் நம்ம துணியணும் எனவே நேரடியாக தன்வெப்ப கொளவுக்கு பதிலாக சி அப்படின்னு இருக்கேன் இறுதியாக பார்த்தமாக இருந்துச்சுன்னா வெப்பநிலை மாற்றம் இங்கே வந்து வெப்பத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஆகவே இறுதி வெப்பநிலையிலிருந்து ஆரம்ப வெப்பநிலையை கழிப்போம் இங்கே இறுதி வெப்பநிலை பார்த்திங்களாக இருந்துச்சுன்னா நாற்பது பாகைசியாகவும் ஆரம்ப வெப்பநிலை பார்த்திங்களாக இருந்துச்சுன்னா பூஜ்யம் பாகைசியாகவும் காணப்படுது எனவே நாற்பது பாகைசியிலருந்து பூஜ்ஜியம் பாகைசியை வந்து நேரடியாக கழிப்போம் ஆகவே பார்த்தமாக இருந்துச்சுன்னா அந்த உலோக துண்டானது பெற்ற வெப்பத்துக்காக நம் பயன்படுத்தியிருந்த அந்த எம்சிடிடா சமன்பாட்டின் ஊடாக நமக்கு ஒரு சமன்பாடு கிடைச்சிருக்கும் அந்த சமன்பாடு என்னென்னு பார்த்தமாக இருந்துச்சுன்னா பூஜ்ஜியம் தசம் இரண்டு ஐந்து கிலோகிராம் தர சி தர நாற்பது பாகை சி மைனஸ் பூஜ்யம் பாகை சி அப்படின்ற ஒரு சமன்பாடு நமக்கு கிடச்சிருக்கும் எனவே இந்த சமன்பாட்டை சுருக்குவதூடாக நமக்கு அடுத்த ஸ்டெப்பில் பார்த்திங்களா இருந்துச்சுன்னா பூஜ்ஜியம் தசம் இரண்டு ஐந்து தர நாற்பது தர சி அப்படின்னு கிடச்சிருக்கும் ஸோ அந்த மூணை நம்ம பெருக்கணும் ஸோ அப்படி பெருக்குவதூடாக நமக்கு இறுதி ஸ்டெப்பில் பார்த்திங்களாக இருந்துச்சுன்னா பத்து சி அப்படின்ற ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கும் இந்த பத்து சி ஆக இருந்துச்சுன்னா துண்டானது பெற்ற வெப்பமாக காணப்படும் எனவே அடுத்து பார்த்த இருந்துச்சுன்னா அதாவது நீர் இழந்த வெப்பமும் உலோகத்துண்டை பெற்ற வெப்பமும் ஒன்றுக்கொன்று சமனாக காணப்படும் எனவே பார்த்தமாக இருந்துச்சுன்னா நூற்றி இருபத்தி ஆறாயிரம் ஈக்குவல் பத்து சியாக காணப்படும் எனவே நேரடியாக சியை காணுறதுக்கு பார்த்த இருந்துச்சுன்னா நூற்றி இருபத்தி ஆறாயிரத்தை பத்தால பிரிப்பம் எனவே சி ஆனது பனிரெண்டாயிரத்தி ஆறுநூறு ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன்னாக காணப்படும் அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தமாக இருந்துச்சுன்னா ஏபிசி ஆகிய மூன்று திரவங்கள் முப்பது பாகைசி இருபது பாகைசி பத்து பாகைசி ஆகிய வெப்பநிலைகளில் உள்ளன சமத்தினியுடைய ஏபி கலக்கப்படும் போது கலவை இருபத்தி ஆறு பாகைசி வெப்பநிலையையும் சமத்தினியுடைய ஏசி கலக்கப்படும் போது கலவை இருபத்தி ஐந்து பாகைசி வெப்பநிலையையும் அடையுமாயின் சமத்தினியுடைய பிசி கலக்கப்படும் போது கலவையின் வெப்பநிலை யாது எனவே இங்கே முதலாவதாக கலவை ஏபிஏ பார்த்தமாக இருந்துச்சுன்னா இந்த கலவையில் ஏ ஆனது வெப்பத்தை இழக்கும் பி ஆனது வெப்பத்தை பெற்றுக்கொள்ளும் எனவே இரண்டுக்கும் எம்சிடிடா அப்படின்ற சமன்பாடை பிரதிடுவோமாக இருந்துச்சுன்னா முதலாவதாக ஏ இழந்த வெப்பத்திற்கு எம்சி டிட்டாவை பிரதிடுவோம் ஸோ அப்படி பார்த்தமாக இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து சம திணிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே நேரடியாக திணிவுக்கு பதிலாக எம் அப்படின்றதை பிரதிடலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தமாக இருந்துச்சுன்னா தன் வெப்ப கொளவு ஸோ அதனுடைய தன் வெப்ப கொளவு பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா நான் சிவன் அப்படின்னு இருக்கேன் இறுதியாக வெப்பநிலை மாற்றம் ஸோ இங்கே வந்து வெப்பம் இழக்கப்படுது அதனால் ஆரம்ப வெப்பநிலையான முப்பது பாகைசியிலிருந்து இறுதி வெப்பநிலையான இருபத்தி ஆறு பாகைசியை வந்து கழிப்போம் அடுத்ததாக பி பெற்றுக்கொண்ட வெப்பத்திற்கு வந்து எம்சி டிட்டாவை பிரதிவிடும்போது இங்கே ஏற்கனவே சொல்லிட்டு சமத்தினிவு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சமத்தினிவு அப்படின்றதால எம்முக்கு பதிலாக எம் அப்படின்னே பிரதிடுவோம் அடுத்ததாக பார்த்தமாக இருந்துச்சுன்னா தன் வெப்ப குழலை வந்து சி டூ அப்படின்னு பிரதிக்கிட்ருக்கேன் இறுதியாக வெப்பநிலை மாற்றம் இந்த வெப்பநிலை மாற்றம் பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா வெப்பத்தை பெற்றுக்கொள்ளது எனவே இறுதி வெப்பநிலையான இருபத்தி ஆறு பாகைசியிலிருந்து ஆரம்ப வெப்பநிலையான இருபது பாகசியை வந்து நேரடியாக கழிப்போம் எனவே இந்த பாட்டில் பார்த்தமாக இருந்துச்சுன்னா நேரடியாக எம் ரெண்டையுமே சுருக்கிடலாம் ஸோ அப்படி எம் ரெண்டையும் சுருக்கினதுக்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா நாலு சி ஒன் ஈக்குவல் ஆறு சி டூ அப்படின்ற ஒரு ஆன்சர் கிடைக்கும் இறுதியாக பார்த்தமாக இருந்துச்சுன்னா சி டூ ஈக்குவல் நாலு சி ஒன் ஓவர் ஆறு அப்படின்ற ஒரு ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக கலவை ஏசியை பார்த்தமாக இருந்துச்சுன்னா இந்த கலவையில் வந்து ஏ ஆனது வெப்பத்தை இழக்கும் சி ஆனது வெப்பத்தை பெற்றுக்கொள்ளும் எனவே இரண்டுக்குமே எம்சி டிட்டா அப்படின்ற சமன்பாடை பிரதிடுவோமாக இருந்துச்சுன்னா முதலாவதாக ஏ இழந்த வெப்பத்திற்கு எம் சி அப்படின்ற சமன்பாடை பிரதியிடுவோம் ஸோ இங்கே பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா இங்கேயும் சம திணிவு எனவே பார்த்தமாக இருந்துச்சுன்னா நேரடியாக எம்முக்கு பதிலாக எம் அப்படின்னு பிரதிகிட்ருக்கேன் அடுத்ததாக பார்த்தமாக இருந்துச்சுன்னா தன் வெப்ப கொள்ளளவோ ஸோ தன் வெப்ப கொள்ளளவு பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா ஏற்கனவே பிரதிட்ட மாதிரிக்கே சி ஒன் அப்படின்னே பிரதிக்கிட்டுருக்கேன் இறுதியாக வெப்பநிலை மாற்றம் எனவே இங்கே இழந்த வெப்பம் அப்படின்றதால ஆரம்ப வெப்பநிலையிலேருந்து இறுதி வெப்பநிலையை கழிப்போம் ஸோ இங்கே ஆரம்ப வெப்பநிலையான முப்பது பாகைசியிலிருந்து இறுதி வெப்பநிலையான இருபத்தி ஐந்து பாகைசியை வந்து நேரடியாக கழிப்போம் அடுத்ததாக சி பெற்றுக்கொண்ட வெப்பத்திற்காக எம்சி டிட்டா அப்படின்ற சமன்பாடை பிரதிடுறோம் ஸோ அப்படி பிரதிடும்போது ஆக இருந்துச்சுன்னா இங்கே எம் ஆனது சமத்தினிவு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆகவே எம் அப்படின்னே பிரதிட்டுருக்கேன் அடுத்ததாக இதனுடைய தன் வெப்ப குரளவு பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா சி த்ரீ அப்படின்னு பிரதிகிட்டு இருக்கேன் அடுத்ததாக பார்த்தமாக இருந்துச்சுன்னா அதனுடைய வெப்பநிலை மாற்றம் இங்கே வந்து வெப்பமானது பெற்றுக்கொள்ளப்படுது அப்படின்றதால இறுதி வெப்பநிலையிலிருந்து ஆரம்ப வெப்பநிலையை கழிப்போம் ஸோ இங்கே இறுதி வெப்பநிலை பார்த்திங்களா இருந்துச்சுன்னா இருபத்தி ஐந்து பாகை சியிலேருந்து ஆரம்ப வெப்பநிலையான பத்து பாகை சி ஆனது நேரடியாக கழிக்கப்படும் எனவே இந்த சமன் பண்டில் பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா நேரடியாக எம் ரெண்டையும் சுருக்கிடலாம் ஸோ அவ்வாறு சுருக்கும் போது நமக்கு அடுத்த ஸ்டெப்பில் கிடைக்கக்கூடிய அந்த ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா ஐந்து சி ஒன் ஈக்குவல் பதினைந்து சி த்ரீ அப்படின்ற ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கும் ஸோ இதில் பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா நேரடியாக அடுத்து சுருக்கும் போது சி த்ரீ ஈக்குவல் ஐந்து சி ஒன் ஓவர் பதினைந்து அப்படின்னு கிடைக்கும் ஸோ அதாவது பார்த்தமாக இருந்துச்சுன்னா சி ஒன் ஓவர் த்ரீ அப்படின்னு நம்ம அதை எழுதலாம் அடுத்ததாக கலவை பிசிஐ பார்த்தமாக இருந்துச்சுன்னா இதில் வந்து பி ஆனது வெப்பத்தை இழக்கும் சி ஆனது வெப்பத்தை பெற்றுக்கொள்ளும் எனவே இது ரெண்டுக்குமே எம்சி டிட்டா அப்படின்ற ஒரு சமன்பாடை வந்து பிரதிடுவோம் ஸோ அப்படி பார்க்கும்போது முதலாவதாக பி இழந்த வெப்பத்திற்காக எம்சி டிட்டா அப்படின்ற சமன்பாடை போது பார்த்தமாக இருந்துச்சுன்னா இங்கேயும் சம ஆகவே இந்த எம்முக்கு பதிலாக நேரடியாக எம் அப்படின்னே பிரதிடுவோம் அடுத்ததாக பாதமாக இருந்துச்சுன்னா தன் வெப்ப கொள்ளளவு ஸோ தன் வெப்ப கொள்ளளவு பார்த்தீங்களா இருக்க இருந்துச்சுன்னா பிக்கு நான் ஏற்கனவே சி டூ அப்படின்னு பிரதிகிட்ருக்கேன் ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா சி டூ அப்படின்னு பிரதிடுவேன் ஸோ அடுத்ததாக பாதமாக இருந்துச்சுன்னா இதனுடைய வெப்பநிலை மாற்றம் ஸோ இந்த வெப்பநிலை மாற்றம் பார்த்திங்களா இருந்துச்சுன்னா இழந்த வெப்பம் அப்படின்றதால ஆரம்ப வெப்பநிலையான இருபது பாகை சீலேருந்து இறுதி வெப்பநிலையான டி அப்படின்றத வந்து நம்ம கழிப்போம் அடுத்ததாக பார்த்தமாக இருந்துச்சுன்னா சி ஆனது பெற்றுக்கொண்ட வெப்பத்திற்காக எம்சிடி ட அப்படின்ற சமன்பாடை பிரதிடுவோமாக இருந்துச்சுன்னா ஸோ இங்கே பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா சம திணிவு ஆகவே எம் ஆனது நேரடியாக எம் அப்படின்னு பிரதிக்கிட்டுருக்கேன் அடுத்ததாக பார்த்தமாக இருந்துச்சுன்னா தன் வெப்ப அதாவது தன் வெப்ப கொள்ளளவானது நான் ஏற்கனவே பிரதிட்ட மாதிரி இருக்கே சி த்ரீ அப்படின்னு பிரதிக்கிட்ருக்கேன் இறுதியாக வெப்பநிலை மாற்றம் ஸோ இங்கே வந்து வெப்பம் பெற்றுக்கொள்ளப்படுது அதனால் பார்த்தமாக இருந்துச்சுன்னா இறுதி வெப்பநிலையான டீலேருந்து ஆரம்ப வெப்பநிலையான பத்து பாக்கை சி ஆனது நேரடியாக கழிக்கப்படும் எனவே இங்கு நாம் பெற்றுக்கொள்கின்ற அந்த சமன்பாட்டில் பார்த்திங்களாக இருந்துச்சுன்னா சி டூவுக்கு பதிலாக நாலு சி ஒன் ஓவர் ஆறு அப்படின்னும் சி த்ரீக்கு பதிலாக ஐந்து சி ஒன் ஓவர் பதினைந்து அப்படின்னு பிரதியிட்டிருக்கேன் ஸோ இதில் நேரடியாக பார்த்தமாக இருந்துச்சுன்னா எம் ஆனது சுருக்கப்பட்டும் அடுத்ததாக சி ஒன் ஆனது நேரடியாக சுருக்கப்பட்டும் ஸோ அவ்வாறு சுருக்கப்பட்டு நமக்கு அடுத்த ஸ்டெப்பில் கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்திங்களாக இருந்துச்சுன்னா இரண்டின் கீழ் மூன்று தர இருபது மைனஸ் டி ஈக்குவல் ஒன்றின் கீழ் மூன்று தர டி மைனஸ் பத்தாக காணப்படும் ஸோ இந்த சமன்பாட்டில் பார்த்திங்களா இருந்துச்சுன்னா நேரடியாக மூன்றை சுருக்கிடலாம் அப்படி சுருக்கும் போது பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா நாற்பது மைனஸ் இரண்டு டி ஈக்குவல் டி மைனஸ் பத்து அப்படின்ற ஒரு சமன்பாடு கிடைக்கும் ஸோ அந்த சமன்பாட்டில் பார்த்திங்களாக இருந்துச்சுன்னா நாற்பதையும் பத்தையும் கூட்டுவோம் அதுபோல் இரண்டு டீயையும் டீயையும் கூட்டுவோம் ஸோ அப்படி கூட்டும்போது பார்த்திங்களாக இருந்துச்சுன்னா மூன்று டி ஈக்குவல் ஐம்பது அப்படின்ற ஒரு சமன்பாடு கிடைக்கும் எனவே மூன்று டி ஈக்குவல் ஐம்பது அப்படின்றனால டீயை நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ டீ பார்த்திங்களாக இருந்துச்சுன்னா ஐம்பதின் கீழ் மூன்றாக காணப்படும் அதாவது இறுதி வெப்பநிலை பார்த்திங்களாக இருந்துச்சுன்னா பதினாறு தசம் ஆறு ஆறு பாகை செல்சியஸாக காணப்படும் நேரடியாக அடுத்த கேள்வி நான் பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா இருநூறு ஜூல் கெல்வின் வெப்ப கொள்ளளவை உடைய திரவத்தை ஒரு பாத்திரம் கொண்டுள்ளது பாத்திரத்தின் வெப்ப கொள்ளளவு புறக்கணிக்கத்தக்கது அதனுள் இருபது ஜூல் கெல்வின் வெப்ப கொள்ளளவு உடைய வெப்பமானி ஒன்று வைக்கப்பட்ட போது வெப்பநிலை பத்து பாகை சியிலிருந்து எழுபது பாகை சீயிற்கு உயர்ந்தது வெப்பமானியை வைக்க முன்னர் திரவத்தின் ஆரம்ப வெப்பநிலையை கணிக்க ஆகவே இந்த கேள்வியில் பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா இறுதி வெப்பநிலையானது எழுபது பாகை சியாக காணப்படும் திரவத்தினுடைய ஆரம்ப வெப்பநிலை தான் நமக்கான கேள்வியாக காணப்படுகின்றது ஸோ அந்த கேள்வியில் வந்து பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா திரவத்தினுடைய வெப்ப கொள்ளளவும் வெப்பமானியினுடைய வெப்ப கொள்ளளவும் தந்திருக்காங்க எனவே நேரடியாக கியூ ஈக்குவல் சி டிடா அப்படின்ற சமன்பாடம் வந்து நம்ம பிரதிக்கிடலாம் அதாவது பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா தேவையான வெப்பத்தின் அளவானது வெப்ப கொள்ளளவினதும் வெப்பநிலை மாற்றத்தினதும் பெருக்கத்திற்கு சமனாகும் எனவே இந்த கேள்வியில் வந்து வெப்பமானியானது வெப்பத்தை பெற்றுக்கொள்ளும் திரவமானது வெப்பத்தை இழக்கும் ஆகவே இந்த வெப்பமானி பெற்றுக்கொண்ட வெப்பமும் திரவமானது இழந்த வெப்பமும் ஒன்றுக்கொன்று சமனாக காணப்படும் ஆகவே முதலாவதாக பார்த்தமாக இருந்துச்சுன்னா வெப்பமானியானது பெற்றுக்கொண்ட வெப்பத்திற்காக கியூ ஈக்குவல் சி டிட்டா அப்படின்ற சமன்பாடை யூஸ் பண்ணுவோமாக இருந்துச்சுன்னா அதாவது வெப்பமானியனுடைய வெப்பக்கொள்ள வந்து இருபது ஜூல் கெல்வின் மைனஸ் ஒன்னாக காணப்படும் எனவே நேரடியாக சிக்கு பதிலாக இருபது ஜூல் கெல்வின் மைனஸ் ஒன் அப்படின்ற ஒரு பெருமானத்தை பிரதிடலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா வெப்பநிலை மாற்றம் இங்கே வந்து வெப்பத்தை பெற்றுக்கொள்ளுது எனவே இறுதி வெப்பநிலையான எழுபது பாகை சியிலிருந்து ஆரம்ப வெப்பநிலையான பத்து பாகை சியை வந்து நேரடியாக கழிப்போம் ஸோ அவ்வாறு கழிக்கும் போது நமக்கு இறுதியாக பார்த்தமாக இருந்துச்சுன்னா தேவையான வெப்பம் வந்து ஆயிரத்தி இருநூறு ஜூலாக காணப்படும் அடுத்ததாக திரவமானது இழந்த வெப்பத்திற்காக இந்த கியூ ஈக்குவல் சி டிடா அப்படின்ற சமன்பாடை பிரித்திடுவோமாக இருந்துச்சுன்னா இங்கே நமக்கு நேரடியாகவே கியூ தெரியும் அதாவது கியூ ஆனது ஆயிரத்தி இருநூறு ஜூல் இதில் பார்த்தீங்களாச்சுன்னா சி வந்து அதாவது திரவத்தினுடைய வெப்ப கொள்ளை வந்து இருநூறு ஜூல் கெல்வின் மைனஸ் ஒன்று ஆகவும் இங்கே வந்து நமக்கு வெப்பநிலை மாற்றம் தெரியாது எனவே நேரடியாக டீட்டா அப்படின்னு நம்ம பிரதிக்கிட்ருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா இதை சுருக்கும் போது நமக்கு இறுதியாக டீட்டாவானது ஆறு பாகைசியாக அதாவது வெப்பநிலை மாற்றமானது ஆறு பாகை செல்சியஸாக காணப்படும் நமக்கான கேள்வி என்னன்னு பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா திரவத்தினுடைய ஆரம்ப வெப்பநிலை தான் நமக்கான கேள்வி ஸோ இங்கே பார்த்தமாக இருந்துச்சுன்னா அதாவது திரவமானது வெப்பத்தை இலக்குது எனவே பார்த்தமாக இருந்துச்சுன்னா இந்த வெப்பநிலை மாற்றமானது ஆரம்ப வெப்பநிலையிலேருந்து இறுதி வெப்பநிலையை கழிக்கிறதுக்கு சமனாக காணப்படும் ஏன்னா இங்கே பார்த்தமாக இருந்துச்சுன்னா ஆரம்ப வெப்பநிலை நமக்கு தெரியாது ஸோ டி மைனஸ் இறுதி வெப்பநிலை பார்த்திங்களா இருந்துச்சுன்னா எழுபது பாகை சி ஸோ இதை கழிக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்களா ஆகிருந்துச்சுன்னா ஆறு பாகை செல்சியஸ் அப்படின்ற ஒரு ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கிது அதாவது வெப்பநிலை மாற்றம் வந்து ஆறு பாகை செல்சியஸாக காணப்படுது எனவே நேரடியாக பாதமாக இருந்துச்சுன்னா டீ ஆனது இந்த எழுபதையும் ஆறையும் கூட்டுறதுக்கு சமனாக காணப்படும் ஆகவே நமக்கு இந்த திரவத்தினுடைய ஆரம்ப வெப்பநிலை பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா எழுபத்தி ஆறு பாகை செல்சியஸாக காணப்படும் இப்போ நேரடியாக அடுத்த கேள்வி பாத்தமாக இருந்துச்சுன்னா அதாவது இருநூற்றி ஐம்பது ஜூல் கெல்வின் மைனஸ் ஒன் உடைய பாத்திரத்தினுள் ஆயிரத்தி ஐநூறு கிராம் திணிவுடைய நீரானது எண்பது பாகை சீயில் எடுக்கப்பட்டு அதனுள் பத்து பாகை உள்ள இருநூறு கிராம் நீரானது இடப்பட்டு நன்றாக கலக்கப்படுகிறது கலவையின் இறுதி வெப்பநிலை அது எனவே இந்த கேள்வியில் பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கலவையினுடைய இறுதி வெப்பநிலை தான் காணணும் ஸோ அந்த கேள்வியில் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா பாத்திரத்தினுடைய வெப்ப குரல் வந்து நமக்கு தந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பாத்திரம் கொண்டுள்ள நீரினுடைய திணிவும் அதனுடைய ஆரம்ப வெப்பநிலையும் நமக்கு தந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா அதில் கலக்கப்படக்கூடிய அந்த நீரினுடைய திணிவும் அதனுடைய ஆரம்ப வெப்பநிலையும் நமக்கு தந்திருக்காங்க ஆகவே இந்த கேள்வியை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா இந்த கேள்வியில் வந்து பாத்திரமும் அந்த பாத்திரம் கொண்டுள்ள நீரானது வெப்பத்தை இழக்கும் அதே அந்த கலக்கப்படுகின்ற அந்த நீரானது வெப்பத்தை பெற்றுக்கொள்ளும் ஸோ இந்த இழந்த வெப்பமும் பெற்ற வெப்பமும் ஒன்றுக்கொன்று சமனாக காணப்படும் எனவே பாத்திரமானது இழந்த வெப்பத்திற்காக சி டீட்டா அப்படின்ற சமன்பாட்டையும் அந்த பாத்திரம் கொண்டுள்ள நீரானது இழந்த வெப்பத்திற்காக எம்சி டீட்டா அப்படின்ற சமன்பாடையும் பிரதிடுவோம் ஸோ இதனுடைய கூட்டுத்தொகையானது அந்த இருநூறு கிராம் நீரானது பெற்ற வெப்பத்திற்கு சமனாக காணப்படும் எனவே நேரடியாக இருநூறு கிராம் பெற்ற வெப்பத்திற்காக எம்சி டிட்டா அப்படின்ற சமன்பாடை பிரதிடுவோம் ஸோ பாதமாக இருந்துச்சுன்னா சிடிடா ப்ளஸ் எம்சிடிடா ஈக்குவல் எம்சிடிட்டா அப்படின்ற ஒரு சமன்பாடு வந்து நமக்கு நேரடியாக கிடைக்கும் ஸோ இந்த கேள்வியில் வந்து இப்போ அடுத்ததாக நேரடியாக பிரதியிட போகிறோம் ஸோ அவ்வாறு பிரதியிடுகின்ற சந்தர்ப்பங்களில் எப்படி இந்த கணக்கு சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ முதலாவதாக பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா பாத்திரமானது இழந்த வெப்பம் ஸோ அந்த பாத்திரத்தினுடைய வெப்ப கொள்ளளவானது நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாது இந்த பாத்திரத்தினுடைய வெப்பநிலை மாற்றம் தெரியும் எனவே நேரடியாக கியூ ஈக்குவல் சி டீட்டா அப்படின்ற சமன்பாட்டுக்கு நேரடியாக பிரதிடுவோம் ஸோ இங்கே சி ஆக இருந்துச்சுன்னா இருநூற்றி ஐம்பது ஜூல் கெல்வின் மைனஸ் ஒன் ஆகவும் டீட்டாவானது எண்பது பாகை சி மைனஸ் அதனுடைய இறுதி வெப்பநிலையான பாகை பாகைசியை வந்து கழிக்கிறதுக்கு ஈக்குவலாக காணப்படும் அடுத்ததாக ஆயிரத்தி ஐநூறு கிராம் நீரானது இழந்த வெப்பத்திற்காக எம்சிடிடா அப்படின்ற சமன்பாடை வந்து பிரதிவிட போகிறோம் ஸோ இங்கே எம் பார்த்திங்களாக இருந்துச்சுன்னா ஆயிரத்தி ஐநூறு கிராம் எனவே நேரடியாக ஒன்று தசம் ஐந்து கிலோகிராம் அப்படின்னு பிரதிடலாம் அடுத்ததாக பார்த்தமாக இருந்துச்சுன்னா நீரினுடைய தன் வெப்ப கொளவானது நாலாயிரத்தி இருநூறு ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன்னாக காணப்படும் இதனுடைய வெப்பநிலை மாற்றம் பார்த்திங்களாக இருந்துச்சுன்னா இழந்த வெப்பம் எனவே ஆரம்ப வெப்பநிலையிலிருந்து இறுதி வெப்பநிலையை கழிப்போம் ஸோ இங்க ஆரம்ப வெப்பநிலையானது எண்பது பாகைசியில இருந்து இறுதி வெப்பநிலையான டீட்டா பாகைசி அப்படின்றத வந்து நம்ம நேரடியாக கழிப்போம் எனவே லாஸ்டா பார்த்தமாக இருந்துச்சுன்னா அதாவது கலக்கப்படுகின்ற நீருக்காக எம்சி டிட்டா அப்படின்ற சமன்பாடை வந்து பிரதிடுவோம் ஸோ இந்த இங்க பாத்தீங்களா இருந்துச்சுன்னா எம் ஆனது இருநூறு கிராம் ஆகவே பூஜ்ஜியம் தசம் இரண்டு கிலோ கிராம் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பிரதிடுவோம் அடுத்ததாக நீரானது கலக்கப்படுகின்றது எனவே நீரினுடைய தன் வெப்ப குழவானது நாலாயிரத்தி இருநூறு ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன்னாக காணப்படும் ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா வெப்பநிலை மாற்றம் ஸோ இங்கே நீரானது வெப்பத்தை பெற்றுக்கொள்ளுது ஆகவே இறுதி வெப்பநிலையிலிருந்து ஆரம்ப வெப்பநிலையை கழிப்போம் ஸோ இங்கே பார்த்திங்களாக இருந்துச்சுன்னா டீட்டா பாகைசியிலேருந்து பத்து பாகைசியை வந்து நேரடியாக கழிப்போம் எனவே பாத்திரத்தினதும் ஆயிரத்தி ஐநூறு கிராம் நீரினதும் இழந்த வெப்பமானது இருநூறு கிராம் நீரானது பெற்ற வெப்பத்திற்கு சமனாக காணப்படும் எனவே நாம் பிரதி இட்டதற்கு இன்னங்க நமக்கு அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா எண்பது பாகை சி மைனஸ் டீட்டா இன்டூ இருநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஆறாயிரத்தி முந்நூறு ஈக்குவல் எட்நூற்றி நாற்பது டீட்டா மைனஸ் டென்னாக காணப்படும் அதாவது முதலாவது ஸ்டெப்பில் எண்பது பாகை சி மைனஸ் டீட்டாவை பொது எடுக்க எடுத்தமாக இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு இப்படி ஒரு சமன்பாடு வந்து கிடைச்சிருக்கும் ஸோ இதுவே அடுத்த ஸ்டெப்பில் பார்த்திங்களாக இருந்துச்சுன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இன்ட்டு எண்பது பாகை சி மைனஸ் டீட்டா ஈக்குவல் எட்நூற்றி நாற்பது டீடா மைனஸ் எட்டாயிரத்தி நானூறு ஆக காணப்படும் இதை நம்ம மேலும் சுருக்கும் போது பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா ஐநூற்றி இருபத்தி நாலாயிரம் மைனஸ் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது டீடா ஈக்குவல் எட்நூற்றி நாற்பது டீட்டா மைனஸ் எட்டாயிரத்தி நானூறு அப்படின்ற ஒரு ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இங்கே நேரடியாக பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா ஐநூற்றி இருபத்தி நாலாயிரத்தையும் எட்டாயிரத்தி நானூறையும் கூட்டுவோம் அது போல் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது டீட்டாவையும் எட்நூற்றி நாற்பது டீட்டாவையும் கூட்டுவோம் ஸோ அப்படி கூட்டும்போது பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா ஏழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு டீட்டா ஈக்குவல் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு அப்படின்ற ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கும் ஸோ இங்கே டீட்டா பார்த்தீங்கனாக இருந்துச்சுன்னா ஐநூற்றி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ஏழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறால் ஆள் பிரிக்கிறதுக்கு வந்து சமனாக காணப்படும் எனவே டீட்டாவானது எழுபத்தி ரெண்டு தசம் பூஜ்ஜியம் நான்கு பாகைசியாக காணப்படும் ஆகவே நமக்கு இந்த கேள்வியில் கேட்டிருந்த கலவையினுடைய இறுதி வெப்பநிலை பார்த்தீங்களாக இருந்துச்சுன்னா எழுபத்தி ரெண்டு தசம் பூஜ்ஜியம் நான்கு பாகைசியாக காணப்படும் இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இது போன்ற இன்னும் பல வீடியோக்களை பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேவ் பண்ணுங்கள்